கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளர், பொது காலத்தின் 20 ஞாயிறு திருப்பலியில் நாம் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகமும் 2 வாசகமும் நாம் ஞானம் மிக்கவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆக இயேசுவின் வழி நடந்து அவரது அருள் வாழ்க்கையினை கேட்டு அவருடைய திரு உடலை உண்டு அக இருள் அகற்றி நாம் வாழ்வோம், ஞானிகளாய் வாழ்வோம், ஞானம் நிறைந்தவர்களாய் வாழ்வோம், நிறை அருள் பெற்று மகிழ்வோம் என்று நாம் இன்றைய வாசகத்தின் வழிகளை சிந்திக்க முடியும், சிந்திக்க வேண்டும். அதுதான் 2 வாசகங்களும் இணைந்து நற்செய்தியோடு நமக்கு எடுத்துக்காடு. ஏன்னா இயேசுவின் உடல், இயேசு தன்னையே பழியாக கொடுக்கிறார். ஆக இயேசு நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்று சொல்லுகிறார். 2 பொருள்படுகிறது. ஒன்று, அவர் உணவாகிறார், அவர் பழியாகிறார், தன்னை கொடுக்கிறார், நமக்கும் உணவாகிறார் என்று 2 பொருள்படுகிறது. ஆக இதை சொல்லும் பொழுதுதான் ஒரு அழகான 4 வரி கவிதை சொல்லுகிறது. அழுகின்ற போதும் மேகம்போல் அழ வேண்டும், விழுகின்ற போதும் விதை போல் விழ வேண்டும். அழுகின்ற போது மேகம் போல்னா மழை, மேகம் அழுவது என்ன, மழை எத்தனை வாழ்வு கொடுக்கிறது, வளர்ச்சி கொடுக்கிறது, வறட்சியை போக்குறது. இன்று மழை இல்லாமல் வறட்சியில் நாம் இருக்கிறோமே. தண்ணீர் தட்டுப்பாடு எவ்வளவு இருக்கிறது, தண்ணீருக்காக அண்டை மாநிலத்தோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறோமே. ஆக அழும்போது மழை போல் ஆக நாம் வேதனைப்பட்டாலும் அது பிறருக்கு நலனாக இருக்க வேண்டும். விழும்போது விதை போல், விழுகின்ற விதை முளைத்து எழுகிறது இல்லையா, புதிய உயிர் ஊறா. ஆக நாம் விழுந்தாலும் பிறருக்கு வாழ்வு கொடுப்போம், வாழ்வு பெற விழுவோம் என்ற அழைப்பை பெறுகிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக இறைவன் உணவாவது, இறைவன் பழியாவது, இதில் 3 நிலைகளை நாம் சிந்திக்கலாம். 3 நிலைகளை. முதல் வகை சக்கேயு போல, உள்ளதிலிருந்து கொடுப்பது, நம்மகிட்ட இருப்பது ஏதோ அதிலிருந்து கொடுப்பது. ஆக சக்கேயு இயேசுவை காண போகிறார். இயேசு இறங்கி வா, உன் வீட்டில் நான் விருந்துண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவர் உடனே மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லும்பொழுது என் சொத்தில் பாதியை கொடுத்து விடுகிறேன். ஆக உள்ளதிலிருந்து கொடுக்கிறார், உள்ளதிலிருந்து அவர் கொடுக்கிறார், அது சக்கேயு. அடுத்தது 2வதாக ஏழை கைம்பண்ணிட்ட காணிக்கை, உள்ளதையெல்லாம் கொடுப்பது, தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுப்பது, தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுப்பது. எத்தனையோ பேர் காணிக்கப்பட்டாங்க, ஆனால் அந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருப்பதை கொடுத்தாள். இருப்பது அவளிடம் இருந்ததே அதுதான், அதையே அத்தனையும் கொடுத்து விட்டாள். ஆக இருப்பதையெல்லாம் கொடுப்பது. ஏழை கைம்பெண் உதாரணமாக வருகின்றார் நமக்கு இறை இயேசுவில் பிரியமான சகோதரர். மார்க் நற்செய்தி 12:41 சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது தான் நம் ஆண்டவர் இயேசு நமக்காக செய்த, அது தன்னையே கொடுப்பது, அது தன்னையே கொடுப்பது. இயேசு நம்முடைய மீட்புக்காக தம்மையே பழியாக்கினார் என்பதுதான் உண்மை. ஆக அது தன்னையே கொடுப்பது. ஆக இந்த 3 நிலைகளில் தான் இறைவன் சொல்லும் பொழுது இறைவன் பழியாகிறார், உணவும் ஆகிறார் நமக்கு. ஆக இந்த நற்கருணை, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு, எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பு, என்னோடு இணைந்திருப்பர், ஒருபோதும் சாகார், வாழ்வு பெறுவர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, உண்மையான ஒரு நிகழ்வு கூட இருக்கிறது எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகத்திற்கு வருகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இறைவன் இந்த நற்கருணையிலே உண்மையான பானமாக, உண்மையானவராக வீற்றிருக்கிறார் என்பதற்கு அந்த உண்மையான நிகழ்வு. பேதுரு அருள்பே என்பவர் இயேசு சபையினுடைய முதல் தலைவராக இருந்தவர், இயேசு சபையினுடைய தலைவர், அகில உலக இயேசு சபையினுடைய தலைவர் பேதுரு அருள்பே. அவருடைய வரலாற்றை படித்தேன் ஒரு முறை, நான் 12 படித்து கொண்டிருந்த பொழுது என்று நினைக்கிறேன். அவருடைய வரலாற்று நிகழ்வுகளில் சொல்லப்பட்டிருக்க, அவர் ஒருமுறை திவ்ய நற்கருணை ஆராதனை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். திவ்ய நற்கருணை ஆராதனை, அங்கே நோயினால் பல மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கே திவ்ய நற்கருணை ஆராதனையிலே இறுதியாக அவர் நற்கருணை பேழை ஏந்தி மக்கள் நடுவே சென்று ஆசீர்வாதம் கொடுத்து இருக்கின்றார்.
நான் கூட சில நேரங்களில் இன்று அதை எனது முறையாகவும் ஆக்கியிருக்கிறேன். சில நேரங்கள் நற்கரணை ஆராதனை கொடுக்கும் பொழுது கூட நற்கரணை பழி தூக்கி கொண்டு நானும் மக்களிடையே செல்வேன். அந்த வரலாறு படித்தேன், இது என் மனதில் இருப்பதால் சில நேரத்தில் வரும், ஆட்டோமேட்டிக்காக அதை செய்வது உண்டு. அப்படி போகிறார். அங்கே ஒரு சிறுவன் தன்னுடைய தாய் கால் இரண்டும் ஊனமுற்று நடக்க முடியாமல் இருக்கும் தன் தாயை மூன்று சக்கர வாகனத்தில் கொண்டு வந்து வைத்து கொண்டிருக்கிறார். தள்ளு வண்டியில் வைத்த மாதிரி கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆக இதனை பார்க்கிறார் பேதுரு அருப்பே. ஆக அந்த ஏழை தாயினுடைய அந்த சிறுவனுடைய ஆவலை பார்த்தவராக அவர்களை நோக்கி நற்கருணை பேழையை எடுத்து சென்று அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார். இவர் நற்கருணை பேழையை தழை வைத்து ஜெபிக்கிறார். அந்த பெண்ணானவள் கீழே தரையிலே முழங்கால் படியிட்டு விழுந்து மண்டியிட்டு ஜெபிக்கிறார். ஓரிரு நிமிடங்கள் ஜெபித்த பொழுது பேதுரு அருள்பே அவர்கள் நக்கரணை பேழை எடுத்த பொழுது அந்த பெண் எழுந்து நின்றாள் என்று அவருடைய வரலாற்றிலே நடந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம், குணமளிக்கும் நிலை என்பதை அந்த வரலாற்று எடுத்து காட்டுகிறது. இயேசுவில் ஆக இறைமகன் இயேசுவை உணவாக உட்கொண்டு பழியாகும் இயேசுவின் பழியிலே பங்கெடுத்து அவரே உணவாகும் அந்த விருந்தில் திவ்ய நற்கருணையை நாம் உட்கொண்டு திருவுடலையும் இரத்தத்தினையும் உட்கொண்டு வாழும் நம் வாழ்வு நமக்கு நலமளிக்கும், பிணி போக்கும், வாழ்வு தரும் என்பதுதான் உண்மை. அதனால்தான் நானே உண்மையான உணவு, வானில் இருந்து இறங்கி வந்த உண்மையான உணவு, எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போ ஒருபோதும் சாகார் என்றுமே வாழ்வர் என்று சொல்லுகிறார் இறைமகன் இயேசு. அப்படியாக இறைமகன் இயேசுவினுடைய உணவாகும் பழியாகும் இயேசுவினுடைய அந்த வாழ்வு பழியிலே நாமும் இணைவோம், வாழ்வு பெறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஆமென்.